செங்கல் இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். மேற்கு வங்க மாநிலத்தில் பிரதமர் மோடி இன்று தேர்தல் பிரச்சாரம். 3 தொகுதிகளில் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார். நாமக்கல்லில் ஹோட்டலில் வாங்கிய சிக்கன் ரைஸ் சாப்பிட்ட முதியவர் உயிரிழப்பு. காதல் விவகாரத்தை கண்டித்ததால் உணவில் பூச்சிக்கொல்லி மருந்தை கலந்த பேரன் கைது. அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் நாளை தொடக்கம். தமிழகம் முழுவதும் வரும் 28 வரை கடும் வெப்பம் நீடிக்க வாய்ப்பு. சென்னை திருவண்ணாமலை இடையே 50 ரூபாய் கட்டணத்தில் சிறப்பு பாசஞ்சர் ரயில் இன்று முதல் இயக்கம். மாலை 6 சென்னை கடற்கரையில் இருந்து புறப்பட்டு நள்ளிரவு 12 திருவண்ணாமலை சென்றடையும். வார இறுதி நாட்களை முன்னிட்டு இன்றும் நாளையும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு போக்குவரத்துக் கழகம் தகவல். சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து 655 பேருந்துகளும் கோயம்பேட்டில் இருந்து 110 பேருந்துகளும் இயக்க ஏற்பாடு. விருதாச்சலம் அருகே ரயிலில் இருந்து தவறி விழுந்து கர்ப்பிணி உயிரிழப்பு. தண்டவாளத்தின் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்த நிலையில் மீட்பு. அபாய சங்கிலியை இழுத்தும் ரயில் நிற்காமல் சுமார் 10 சென்றதாக புகார். ரயில் உடனடியாக நின்றிருந்தால் தங்களது மகளை காப்பாற்றியிருப்போம் என உறவினர் கருத்து. இழுக்க முடியல, எங்களால நின்றுக்கல. 7 கிலோமீட்டர் கொண்டுகிட்டு வந்து நின்றுச்சு. அதனுக்குள்ளே நிப்பாட்டிருந்துச்சுன்னா என் பிள்ளைய நாங்கள் காப்பாற்றிருப்போம். அந்த இடத்துல பாட்டில் போய் 1 கிலோமீட்டர் இருந்துச்சுன்னா நாங்கள் பிள்ளைய காப்பாற்றிருப்போம். இவ்வளோ கிலோமீட்டர்லேருந்து இவ்வளோ தூரம் காப்பாற்றணும்னா நாங்கள் எப்படி காப்பாற்ற முடியும் பிள்ளைய போய்? கொல்லம் ரயிலில் கர்ப்பிணி பயணித்த பெட்டியில் அபாயச்சங்கிலி செயல்படவில்லை என்ற புகார் குறித்து விசாரிக்க தெற்கு ரயில்வே உத்தரவு. ரயிலில் உள்ள அனைத்து பெட்டிகளிலும் அபாயச்சங்கிலிகளின் செயல்பாட்டை ஆய்வு செய்யவும் ஆணை. மதுரையில் இருந்து ஸ்பைஸ் ஜெட் விமானம் மூலம் துபாய் சென்ற 100 பயணிகள் உடைமைகள் இன்றி தவிப்பு. அதிக எடை காரணமாக 100 பேரின் உடைமைகளை விமானத்தில் ஏற்றாததால் அவதிக்குள்ளான பயணிகள். மேட்டூர் அணையின் நீர்த்தேக்க பகுதியில் உழவு இயந்திரங்கள் மூலம் உழவு செய்து விதைப்பு பணிகள் துவக்கம். நிலக்கடலை, வெள்ளரிக்காய், தர்பூசணி உள்ளிட்ட பயிர்களை பயிரிடும் விவசாயிகள். சென்னையில் வாகன நம்பர் பிளேட்டுகளில் ஸ்டிக்கர் ஒட்டியதாக ஒரே நாளில் 421 வழக்குகள் பதிவு. விதிகளை மீறிய வாகன ஓட்டிகளுக்கு தலா 500 ரூபாய் அபராதம் விதித்த போலீசார். செங்கல் இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.